ஜிவி பிரகாஷ் சைந்தவியோட விவாகரத்து செய்தி தான் தமிழ் சினிமாவோட ஹாட் டாப்பிக்காக இப்போ பேசப்பட்டுட்டு வருது பிரபல இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ் தன்னோட நீண்ட நாள் காதலியான பாடகி சைந்தவியை ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு திருமணம் செஞ்சார் ஒரே ஸ்கூலில் ஒன்றா படித்த ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் ஸ்கூல் இருந்தே காதலிச்சுட்டு வந்தாங்க இருவீட்டா சம்மதத்தோட இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சென்னையில் இவங்க திருமணம் செஞ்சிக்கிட்டாங்க திருமணமாகி கிட்டத்தட்ட ஏழு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தைக்கு அன்வீனு பேர் வச்சிருக்கிறதா சோஷியல் மீடியாவில் இவங்க தெரிவித்தாங்க இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த சூழலில் இவங்களோட விவாகரத்து செய்தி ரசிகர்கள் மத்தியில் இப்போ அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி இண்டஸ்ட்ரியில் விசாரிக்கும் போது கடந்த சில மாதங்களாகவே இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்றதா சொல்கிறாங்க ரெண்டு மூணு வருஷமாகவே இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருக்கிறதாகவும் இதன் காரணமாக சில மாதங்களாக ரெண்டு பேரும் தனித்தனியாக வாழ்ந்துட்டு வரதாகவும் சொல்கிறாங்க மேலும் இப்போ விவாகரத்தை செஞ்சு சட்டப்படி பிரிஞ்சு வாழ ரெண்டு பேரும் முடிவு செஞ்சிருக்காங்க இந்த விஷயத்தில் ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறது ஏஆர் ரஹ்மான் தானா ஏ ஆர் ரஹ்மான் குடும்பத்தில் அவருக்கு அடுத்தபடியாக பிறந்த ஆண் வாரிசு ஜிவி பிரகாஷ் தான் அதனால் சின்ன வயசுலேருந்து ஜிவி பிரகாஷ் மேலே ஏ ஆர் ரஹ்மானுக்கு தனி பிரியும் இருக்குது இப்போ இவரோட விவாகரத்து செய்தியை கேட்டு ஏஆர் ரஹ்மான் ரொம்பவே வருத்தப்பட்டாராம் விவாகரத்து செய்தியை ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் கூடிய விரைவில் அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Oh shit.